ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வருகிற. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்ஏ கவுன்சிலிங் வந்து நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது உங்களுக்கு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ முடிகிறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்திடலாம், சரியா? ஏன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு வித்தியாசமான கவுன்சிலிங். ஏன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வந்து பாதி நமக்கு ஆன்லைனில் நடக்கும், பாதி வந்து ஆஃப்லைன் நடக்கும். அது எப்படி நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், சரியா? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, அதாவது எந்த கட் ஆஃப்க்குள்ளே எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், மொத்தமாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு எல்லா சீட்டும் சேர்த்து நமக்கு மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4500 சீட்டு கிட்ட தான் நமக்கு மொத்தமாகவே இருக்குது. ஆனால் அப்ளை பண்ணியிருக்க ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். அதனால் அதை பற்றி தான் என்ன பண்ண போனால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 200லேருந்து 195 கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 393 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் 195லேருந்து 190 இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா 1111 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் 190லேருந்து 180 இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா 4116 பேர் இருக்காங்க. நீங்கள் நல்லா கவுண்ட் பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கனாவே எவ்வளோ வந்துச்சுன்னா 5000 பேத்துக்கு மேலே போயிடுச்சு, சரியா? அப்போ 190லேருந்து 180 வரைக்கும் இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், சரி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்காக நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். இதுக்கு மேலே இருக்க ஆட்களுக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பை லக்கில் கிடச்சிச்சு அப்படின்னா, அதாவது 180லேருந்து 170 இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி 5459 பேர் இருக்காங்க. அதனால் இவங்களே 5000 பேர் இருக்காங்க. அப்போ அடுத்தடுத்த கட் ஆஃப் இருக்கவங்க பாருங்கள், 170லேருந்து 160 வரைக்கும் இருக்கவங்க 5814 பேர் இருக்காங்க. 160லேருந்து 150 இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா 4978 பேர் இருக்காங்க. அப்போ இவ்வளோ பேருக்கு வந்து சீட் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா டவுட்டு தான், சரியா? அப்போ இந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நம்ம இருக்கோம். அது இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அடுத்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தகவல். அதாவது கட் ஆஃப் வந்து 150லேருந்து 100 இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா 11661 பேர் இருக்காங்க, சரியா? அப்போ 11661 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 150லேருந்து 100 இருக்காங்க. ஆனால் மொத்த சீட்டே வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு எவ்வளோ இருக்குன்னா 4055 சீட்டு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும், சரியா? இந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம், சரியா? அதனால் சார் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து ஏதாவது இருக்கா, இல்லை லோ கட் ஆஃபில், நான் ரொம்ப லோ கட் ஆஃபில் இருக்கேன், எனக்கு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் நம்ம இருக்கும். நம்மளோட நம்பர் டிசிஷன் பாக்ஸுக்கு எடுத்து நீங்கள் கால் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.